உலகமே கொரோனாவிற்கு அஞ்சி ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லது மனிதர்கள் வீடுகளுக்குள் ஒடுங்கி கிடக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்பு இந்த பயத்தின் ரேகைகளின்றி கரீபியன் கடலில் அலையின் தாளாட்டில் பிரீமர் என்ற கப்பல் அமெரிக்காவின் போர்ட்டோரிக்கோ தீவிலிருந்து உற்சாகமாக தனது சொந்த நாடான இங்கிலாந்தை நோக்கி பயணிக்கிறது கப்பலில் பயணித்த ஆயிரத்து ஐநூறு இருந்த உற்சாகம் வெகுநேரம் நீடிக்கவில்லை இருளின் கீரலாய் கொள்ளையணை ஏறியது கொரோனா ஆம் அந்த கப்பலில் இருந்த நாற்பத்தி ஐந்து பேரின் உயிரோடு விளையாடத் தொடங்கியது கொரோனா எஞ்சியவர்களோ கொரோனா தங்களையும் தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் உறைந்து போயினர் செய்வதறியாது திகைத்துப் போன பயணிகள் இருந்த கரீபியன் தீவு ஒன்றில் கப்பலை நிறுத்த முடிவெடுத்தனர் அங்கிருந்து அபயக்குரல் எழுப்பினர் உதவுவதற்கு எந்த நாடும் முன்வரவில்லை உலகிற்கே அன்பை போதிக்கும் அமெரிக்காவிடம் தஞ்சம் கேட்டனர் அமெரிக்காவோ அவர்களின் கூக்குரல் காதிலேயே விழாதது போல் முதுகை திருப்பிக் கொண்டது ஆயிரத்து ஐநூறு பயணிகளுக்கும் உயிர் பயம் கொண்டது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் போர்ட்டோரிக்கோவிலாவது உதவி கிடைக்கும் என்று அங்கு செல்ல திட்டமிட்டனர் கொரோனா அச்சத்தால் அவர்களும் ஏற்கவில்லை தொடர்ந்து டோம்னிகான் ரிபப்ளிக் பனாமா என்று கடலில் தத்தளித்த அந்த மனிதர்கள் உதவி கோரி தங்கள் கரங்களை நீட்டினர் மனிதனை கொல்வதற்கு முன்பாகவே கொரோனா மனித நேயத்தை வேறறுத்திருந்தது எந்த நாடும் அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை கொரோனா நோய் தொற்றும் பயணிகளிடையே வேகமாக பரவத் தொடங்கியது அதே சமயம் கப்பலில் எரிபொருள் தீர்ந்து போகிறது இதனால் தங்களின் சொந்த நாடான இங்கிலாந்திற்கும் செல்ல முடியாத அவலம் ஏறக்குறைய மரணத்தின் விளிம்பிற்கே அந்த கப்பலில் இருந்த மனிதர்கள் வந்து விட்டார்கள் அப்போது காஸ்ட்ரோ சேகுவேராவின் சுதந்திர சுவாசத்தை சுமந்து நிற்கும் அந்த தேசம் இங்கிலாந்து கப்பலுக்கு ஆசுவாச காற்றை கொடுத்தது வாருங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று அன்புழுக அள்ளி கொண்டது அந்த நாடு கியூபா கரீபியன் கடலில் இருக்கும் ஒரு குட்டித்தீவு இந்த அடையாளத்தை விட சேகுவேரா ஃபிடல் காஸ்ட்ரோ என்ற இரண்டு மாமலைகளை தாங்கி நின்ற நிலம் என்ற அடையாளத்தையே கியூபாவிற்கு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் கொரோனாவிற்கு உலகமே அஞ்சி உறைந்து கொண்டிருக்கும் போது பிரேமர் கப்பலில் கொரோனா தாக்குதலால் வாழ்நாளை கொண்டிருந்த அந்த மனிதர்களுக்கு ஆயுளை நீட்டிக்க முதல் உதவிகளை செய்து கப்பலுக்கான எரிபொருளையும் தடுப்பு மருந்துகளையும் கொடுத்து அனுப்பியது கியூபா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளே வேண்டாம் என்று ஒதுக்கிய ஒரு கப்பலை கியூபா மட்டும் ஏன் ஏற்றுக்கொண்டது கப்பலில் இருந்த நாற்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா இருந்தும் அது தங்கள் நாட்டிற்குள் வந்துவிடக்கூடாது என்று அஞ்சாமல் கியூபா மட்டும் அவர்களை ஏன் தங்கள் நாட்டிற்கு அழைத்து கொண்டது அமெரிக்கா தங்கள் மீது பொருளாதார தடையை விதித்தபோது அவர்களுக்கு ஆதரவாக இரக்கமே இல்லாமல் தங்கள் நாட்டை சூறையாட நினைத்த இங்கிலாந்தின் குடிமக்களுக்கு கியூபா ஏன் உதவியது பிரீமர் கப்பலை கரீபியன் கடலிலேயே கல்லறையாக்கிவிட்டு மௌனமாக கடந்து போயிருக்கலாம் கியூபா ஆனால் அதனை செய்யாமல் பிரீமர் கப்பலில் இருந்தவர்களுக்கு கியூபா ஏன் முதலுதவி செய்தது எதற்காக வழிச்செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பியது இவை எல்லாவற்றிற்கும் ஒரே விடை பிரீமர் கப்பலில் சென்றவர்களுக்கு கியூபா கொடுத்த ஒரு பார்சலில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு கவிதைதான் நாமெல்லாம் ஒரே கடலின் அலைகள் ஒரே மரத்தின் இலைகள் ஒரே தோட்டத்தின் பூக்கள் கம்யூனிச சித்தாந்தத்தால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஃபிடல் காஸ்ட்ரோ தனது தோழன் சேகுவாரா உள்ளிட்ட சிலரோடு இணைந்து கியூபா தேசத்தில் இருண்ட மண்ணில் சிவப்பு வெளிச்சத்தை பாய்ச்சினார் இதனால் உலகமே அந்த நாட்டை இதுநாள் வரையிலும் ஒரு பகை நாடாகவே ஒதுக்கி வைத்திருக்கின்றன அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத கியூபா எந்த தேசம் கண்ணீர் வெடித்தாலும் அந்த தேசத்திற்கு உதவுவதையே தனது கொள்கையாக கொண்டிருக்கிறது இங்கிலாந்து கப்பலுக்கு கியூபா உதவியது உலகமே வியந்து பார்க்கும் ஒரு செய்தியாக இருக்கலாம் ஆனால் அந்த நாட்டு மக்களுக்கு அது மிகச்சாதாரணம் சாதாரணம் காரணம் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஓடி ஓடி உதவி செய்து கொண்டிருக்கிறது கியூபா ஏன் உலக வரைபடத்திலிருந்தே கியூபாவை எடுத்துவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த அமெரிக்காவிற்கும் உதவி இருக்கிறது கியூபா கத்ரினா புயல் அமெரிக்காவை சின்னா பின்னமாக்கிய போது தனது எதிரி என நினைக்காமல் அந்த நாட்டிற்கும் மருத்துவ குழுவை அனுப்பி வைத்து அமெரிக்கர்களை கரை சேர்த்தது கியூபா கியூபாவின் இந்த மருத்துவத்துறை வளர்ச்சி அந்த நாட்டில் புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட வேளாண்மை கல்வி பொறியியல் உள்ளிட்ட துறைகளின் வளர்ச்சியோடு பின்னிப்பிணைந்தே ஏற்பட்டது இருப்பினும் இவை எல்லாவற்றையும் விட கியூபாவில் மருத்துவத்துறை வளர்ச்சி அசாத்தியமானதாகவே இருக்கிறது இதற்கு காரணம் கியூபா மருத்துவத்துறையை உயிர்காப்பதற்கான ஒன்றாக பார்ப்பதோடு மட்டுமின்றி உள்நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான காரணியாகவும் செயல்படுத்தி வருகிறது கியூபாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட புரட்சிக்கு பிறகு மருத்துவத்துறை சேகுவாராவின் வசம் வந்தது நாட்டின் ஒவ்வொரு துறையையும் தரமானதாக கட்டமைத்து அதனை மக்கள் சேவை செய்யும் அமைப்பாக மாற்றுவதில் குறியாக இருந்த ஃபெடல் காஸ்ட்ரோ ஒரு மருத்துவரான சேவிடமே அந்த பொறுப்பை ஒப்படைத்தார் அர்ஜென்டினா நாட்டில் பிறந்தவரான சேகுவேரா கியூபாவில் மருத்துவத்துறையை மேம்படுத்த தனது வாழ்க்கையையே ஒப்படைத்தார் இதற்காக கியூபாவின் அதிபரான ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவாராவும் இணைந்து அந்நாட்டு மருத்துவ மேம்பாட்டிற்காக எதிர்கால நோக்கத்தோடு திட்டங்களை வகுக்க தொடங்கினர் மருத்துவத்துறையை மேம்படுத்தும் லட்சியத்தை சேகுவேரா கையில் எடுத்தபோது அவருக்கு வயது வெறும் தான் அப்போது உலகம் மெல்ல மெல்ல முதலாளித்துவ ஆதிக்கத்தின் தாக்கத்தில் வேறுவிட ஆரம்பித்திருந்தது சொந்த மக்களுக்கு இலவசமாக தர வேண்டிய மருத்துவ சேவையை பல நாடுகள் வியாபார நோக்கில் திட்டமிடத் தொடங்கின ஆனால் மக்களுக்காகவே கியூபா மக்களாலேயே கியூபா என்றிருந்த நாட்டின் தலைமை மனிதாபிமான இலக்கையும் ஆரோக்கியமான மனித சமூகத்தை உருவாக்கும் நோக்கத்தையும் கொண்டு கியூபாவின் துறையை வடிவமைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தனர் கியூபாவில் உள்ள கிராமப்புற மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கருத்தில் கொண்ட அவர்கள் அப்பொழுது உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு முடிவை எடுத்தனர் அதாவது கிராமப்புற மக்களுக்கும் தரமான மருத்துவம் கிடைக்க வேண்டுமென்றால் மருத்துவர்களை கிராமப்புறத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த முடிவு வசதி படைத்தவர்களுக்கு மருத்துவம் சொல்லிக் கொடுப்பதை விட ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு மருத்துவம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கினர் அப்படி ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவம் கற்றால் அவர்கள் கிராமப்புறங்களுக்கு சென்று ஏழை மக்களுக்கு உதவ முடியும் என்று தீர்க்கமாக நம்பினர் இந்த இடத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஒன்று சேகுவாராவிற்கு காஸ்ட்ரோவிடம் காஸ்ட்ரோவிடமிருந்து வந்தது அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு கியூபாவில் புரட்சி வெடிப்பதற்கு முன்பு அந்நாட்டில் வெறும் ஆறாயிரம் மருத்துவர்கள் மட்டுமே இருந்தார்கள் பிடல் தலைமையில் ஏற்பட்ட புரட்சியை விரும்பாத மூவாயிரம் மருத்துவர்கள் கியூபாவை விட்டு வெளியேறி அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் தஞ்சமடைந்து மருத்துவ சேவையை தொடர்ந்தனர் இதனால் கியூபாவில் மூன்றாயிரம் மருத்துவர்கள் மட்டுமே இருந்தனர் அந்த மூன்றாயிரம் மருத்துவர்களில் சிலர் கியூப புரட்சியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு உடல் உறுப்புகளை இழந்திருந்தனர் இதனால் அவர்களால் கிராமப்புறங்களுக்கு சென்று மருத்துவம் பார்ப்பது என்பது சவாலானதாக இருந்தது இந்த மருத்துவர்களை கொண்டு மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியை கற்றுக் கொடுப்பதுடன் பொது சுகாதார வளர்ச்சி மற்றும் உலகிற்கு சேவை செய்வது எப்படி என்று பிடலும் சேகுவேராவும் தீவிரமாக யோசித்தனர் அப்பொழுதுதான் மூன்றாயிரம் மருத்துவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒரு வியூகத்தை உருவாக்கினர் ஒரு பிரிவு மருத்துவர்கள் கியூபாவில் தங்கியிருந்து மருத்துவ சேவை கவனிக்கவும் மற்றொரு பிரிவினர் பேரிடர் காலங்களில் பிற நாடுகளில் ஏற்படும் இயற்கை பேரிடர்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் முதன்மை பணியை மேற்கொள்வார்கள் என ஆணை பிறப்பித்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ இந்த இரு மருத்துவ குழுவிற்கு சேகிவேராவும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் விட்ட பெயர் அமைதிப்படை மருத்துவ புரட்சிப்படை இந்த இரு பிரிவுகளிலும் மருத்துவ சேவை தடையின்றி நடைபெற முதன்மை காரணமாக இருந்தது ஹென்றி ரீவ் படை ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டாம் ஆண்டு கியூபாவில் ஏற்பட்ட புரட்சியில் ஹென்றி ரீவ் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அந்த புரட்சி போரில் துரதிசோசமாக ரீவ் தனது இரு கால்களையும் இழக்க நேரிட்டது இருப்பினும் அதனை ஒரு பெரும் சுமையாக கருதாத ரீவ் தனது இரு கால்களையும் உலோக பிணைப்பு செய்து கொண்டு தளபதியாக மீண்டும் போர்க்களத்தில் குதித்தார் அஞ்சா நெஞ்சத்தோடு போர்க்களத்தில் போரிட்ட ரீவ் வீரமரணமடைந்தார் ரீவின் தியாகத்தை நினைவு வகையில் முதன்மையான மருத்துவ குழுவிற்கு சேகுவாராவும் ஃபிடல் காஸ்டோவும் ஹென்றி ரீவ் படை என்றே பெயரிட்டனர் கியூபாவில் இருந்த வெறும் மூன்றாயிரம் மருத்துவர்கள்தான் மருத்துவ துறையில் கியூபா விஸ்வரூப வளர்ச்சியை அடைய அடித்தளம் அமைத்தனர் பிரைமரி ஹெல்த் கேர் சிஸ்டம் என்கிற ஒரு பிரிவினர் இதர நாடுகளின் ஆரம்ப சுகாதார சேவையை வளர்த்தெடுக்க அந்நாடுகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு தங்கி சேவை செய்தனர் இப்படித்தான் கியூபா வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் வளர்த்து கொண்டது அந்த குழு இரண்டு ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்து மருத்துவ குழு திரும்பிய பிறகு புதிய கியூப மருத்துவர்கள் அவர்களுக்கு பதிலாக அங்கு செல்வார்கள் இப்படி சுழற்சி முறையில் கியூப மருத்துவர்கள் உள்ளூர் அளவிலும் வெளிநாடுகள் அளவிலும் கிராமப்புற மருத்துவ சேவையை மேம்படுத்தினர் இப்படி சிறு புள்ளியாக தொடங்கிய இந்த முயற்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டிலிருந்து முப்பத்து ஆறு லத்தீன் அமெரிக்க கரீபிய நாடுகளிலும் தீவிரமாக பரவியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து எட்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் மருத்துவ நிபுணர்களை உலகின் நூற்று மூன்று நாடுகளில் சேவை செய்ய கியூபா அனுப்பியுள்ளது இந்த இடத்தில்தான் கியூபா மிகப்பெரிய வியூகத்தையும் அமைத்தது அதாவது குறைந்த அளவிலான நிலப்பரப்பும் பெரிதாக பொருளாதார கட்டமைப்பும் அற்ற கியூபாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்த மருத்துவத்தையே ஒரு ஆயுதமாக மாற்றியது அதன்படி லத்தீன் அமெரிக்க நாடுகளில் உள்ள வளங்களை பகிர்ந்து கொள்ள மருத்துவத்துறையை ஒரு கருவியாக மாற்றியது அதன்படி லத்தின் அமெரிக்க நாடுகளுக்கு மருத்துவ சேவையை கற்றுக் கொடுப்பதுடன் அந்த நாடுகளுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு எண்ணெய் நிலக்கரி உணவு பகிர்மானம் வர்த்தகம் உள்ளிட்ட ஒப்பந்தங்களையும் கியூபா மேற்கொண்டது இப்படித்தான் இரண்டாயிரத்து நாலு முதல் இரண்டாயிரத்து பத்து வரை பதினான்காயிரம் கியூபா மருத்துவர்களையும் இருபதாயிரம் மருத்துவ பணியாளர்களையும் வெனிசுலா பயன்படுத்திக் கொண்டுள்ளது குறிப்பாக ஹியூகோ சாவேஸ் தலைமையில் வெனிசுலாவிற்கு கியூபா செய்த உதவிகள் மிகப்பெரியன இதற்கு நன்றி கடன் செலுத்தும் வகையில் மருத்துவர்களுக்காக எண்ணெய் என்கிற ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையொப்பமிட்டு கொண்டன இந்த இடத்தில்தான் கியூபாவின் ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் ஒரு உத்தியை செயல்படுத்த தொடங்கினர் உலகில் உள்ள எல்லா மருத்துவ குழுக்களும் நோய் ஏற்பட்ட பிறகே அதற்கான மருந்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் இதனை புரிந்து கொண்ட சே இதனை மாற்றி நோய் ஏற்படுவதற்கு முன்பாகவே நோய்களுக்கான பொது மருந்தை கண்டுபிடிப்பதற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தார் சே குவேரா அன்று தொடங்கிய இந்த முயற்சிதான் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுப்பதற்கான முயற்சியை ஏற்படுத்தியுள்ளது உலகில் பேரழிவுக்கு வித்திடும் நோய்களில் பெரும்பாலானவை வைரஸ் கிருமிகளால் தான் உருவாகின்றன என்பதை புரிந்து கொண்ட கியூப மருத்துவர்கள் உடலில் வைரஸ் பரவுவதையும் அதன் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கான மருந்தையும் கண்டுபிடிக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கொரோனா வைரஸ் கிருமி உடலில் பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தாது இருக்க மருந்து ஒன்றினை கண்டுபிடித்துள்ளது கியூப மருத்துவ குழு கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள இத்தாலி பிரான்ஸ் ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் அரசுகள் இந்த மருந்தைத்தான் தற்பொழுது நம்பியிருக்கின்றன கியூபாவின் இந்த உதவும் குணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு சிலியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திலிருந்து தொடங்குகிறது கியூபாவின் அதிபராக ஃபிடல் காஸ்ட்ரோ இருந்தபோது சிலி மிகப்பெரிய நிலநடுக்கத்தை சந்தித்தது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் வேறொரு நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று நினைக்காமல் ஃபிடல் காஸ்ட்ரோ தன் நாட்டின் மருத்துவ குழுவை அனுப்பி வைத்தார் பெருவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் அறுபதாயிரம் பேர் உயிரிழந்தனர் மருத்துவ குழு ஒரு லட்சம் பேரிடமிருந்து இரத்தத்தை தானமாக பெற்று பெருவிற்கு அனுப்பி வைத்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாகிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் பொழுது கூட கியூபாவைச் சேர்ந்த இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தாறு மருத்துவ தொழில் வல்லுநர்கள் ஐநூறு மருத்துவர்கள் பாகிஸ்தானிற்கு சென்று மருத்துவத்தை கவனித்துக் கொண்டனர் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே உலகின் பல்வேறு நாடுகளில் பேரிடர் ஏற்பட்டாலோ கொரோனா போன்ற வைரஸ் தொற்றால் மக்கள் சாக நேர்ந்தாலோ அங்கு கியூபாவின் மருத்துவர்கள் சென்று உதவுவதை தங்களின் லட்சியமாகவே கொண்டிருக்கிறார்கள் இப்படி மற்ற நாடுகளுக்கு உதவுவதன் மூலம் கியூபா அந்தந்த நாடுகளின் தோழமை உணர்வை மட்டுமே எதிர்பார்க்கிறது இதற்கு காரணம் பனிப்போர் காலகட்டத்தில் ரஷ்யாவின் தோழமை நாடாக கியூபா இருந்ததால் அதனை தனிமைப்படுத்தும் முயற்சியில் அமெரிக்கா தீவிரமாக இருந்தது பல பொருளாதார தடைகளை கியூபா மீது சுமத்தியது இதனால் உலகின் அநாத நாடு என்ற நிலையிலேயே கியூபா இருந்து வந்தது யாரும் கியூபாவுடன் உரையாட அல்லது உறவாட விரும்பவில்லை எல்லா நாடுகளுமே கியூபாவை வெறுத்தன இதற்கு அமெரிக்காவே முக்கிய காரணம் இருந்தாலும் இதனையெல்லாம் கண்டுகொள்ளாத கியூபா மற்ற நாடுகள் துக்கத்தில் இருக்கும் இருக்கும்பொழுதெல்லாம் அவர்களுக்கு உதவுவதன் மூலம் உறவில் புத்துயிர்ப்பை ஏற்படுத்தி கொண்டது மருத்துவத்தின் மூலம் அந்நிய செலாவணியை மேம்படுத்துவதுடன் மற்ற நாடுகளை காப்பதற்காகவே ஏராளமான மருத்துவ மாநாடுகளை ஒவ்வொரு ஆண்டும் கியூபா நடத்துகிறது குறிப்பாக பல நோய்களுக்கு மருந்துகளை கண்டுபிடித்து அதற்கான காப்புரிமையை கியூபா பெற்றுள்ளது பிரேசில் அர்ஜென்டினா போன்ற நாடுகளில் காய்ச்சல் கொள்ளை நோயாக பரவியபோது அதனை கட்டுப்படுத்தும் மருந்து கியூபாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது இதேபோல்தான் மஞ்சள் காமாலை நோய்க்கும் கியூபா மருந்து கண்டுபிடித்து மற்ற நாடுகளுக்கும் உதவி வருகிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு உலக உடல்நல நல நிறுவன அறிக்கையின்படி கியூபாவில் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து விழுக்காடு மட்டுமே அதற்கு காரணம் சேகுவேராவும் காஸ்ட்ரோவும் துறையில் ஏற்படுத்திய புரட்சி கடந்த முப்பது ஆண்டுகளில் கியூபாவின் உடல்நல ஊழியர்களின் எண்ணிக்கை மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது மருத்துவர்களின் எண்ணிக்கை உயர்வோ இன்னும் வியக்கத்தக்க வகையில் இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று பேருக்கு ஒரு மருத்துவர் இருந்தார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் ஒரு மருத்துவர் நூற்று ஐம்பத்து ஒன்பது பேருக்கு மட்டுமே மருத்துவ சிகிச்சை அளித்து வருகிறார் தற்போது நூறு பேருக்கு மட்டுமே ஒரு மருத்துவர் மருத்துவம் பார்க்கிறார் இந்த அளவிற்கு கியூபா மருத்துவத்துறையில் சாதனை படைத்து வருகிறது எப்படி மனித உழைப்பை நம்பி வேளாண் உற்பத்தியில் கியூபா தன்னிறைவு பெற்றதோ அதேபோலவே மருத்துவத் மருத்துவத்துறையிலும் மனித வளத்தை பயன்படுத்தி சாதித்து வருகிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மாணவர்கள் கியூபாவிற்கு சென்று மருத்துவத்தை கற்று வருகின்றனர் உலகின் எந்த பகுதியில் மருத்துவர்கள் இல்லையோ அங்கெல்லாம் மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்பது காஸ்ட்ரோவின் கனவு இதனை நனவாக்குவதற்காகவே கியூபா மருத்துவர்கள் கடுமையாக உழைத்தனர் ஃபிடல் காஸ்ட்ரோவும் சே குவேராவும் வகுத்த மருத்துவ திட்டங்களில் மிக முக்கியமானது சுவரற்ற பல்கலைக்கழகங்கள் இந்த திட்டத்தின் மூலம் நடமாடும் மருத்துவ குழுக்களை உருவாக்கும் திட்டத்திலிருந்து சமுதாய மருத்துவத்திற்கு கியூப அரசு மாறியது மருத்துவ கல்வியைப் போலவே மருந்துகளின் விலையை ஃபிடல் காஸ்ட்ரோ முதலில் குறைத்தார் பின்பு படிப்படியாக அவற்றை முற்றிலும் இலவசமாக மாற்றினார் உலகில் முதன்முதலாக மக்களின் குடிசைகளில் மருத்துவர்கள் கியூபாவில் வாழ்ந்தனர் கிராம சமுதாயங்கள் குடும்பங்களுடன் அவர்கள் ஒன்றாக இணைந்தனர் வீடுகளுக்கே சென்று மக்களின் மருத்துவ தேவைகளை நிறைவேற்றினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டில் கியூபாவில் பல்வேறு மருத்துவமனைகள் நிறுவப்பட்டன உலகிலேயே எந்த நாடும் இதுபோன்ற பொது சுகாதாரத்தை மேற்கொள்ளவே இல்லை கியூபாவின் திறந்தவெளி பல்கலைக்கழகங்களில் கற்ற வெளிநாட்டு பட்டதாரிகள் போதிய மருத்துவ சேவை கிடைக்காத சமூகங்களில் குறிப்பிட்ட கால அளவுக்கு கட்டாய மருத்துவ பணி செய்ய ஒப்புக்கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றனர் இதனை தங்கள் வாழ்க்கையிலும் கடைபிடித்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளுக்கு சென்று இலவச மருத்துவ சேவையையும் கொடுத்து வருகின்றனர் கியூபா இந்தியா இடையே சுகாதார திட்ட மேம்பாடு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அப்போதைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஜே பி நட்டா கியூபா நாட்டு பொது சுகாதார அமைச்சர் டாக்டர் ராபர்ட்டோ தாமஸ் மோரலிஸ் ஒஜேடா ஆகியோர் ஒரு சுகாதார ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் அதன்படி மருத்துவர்கள் அலுவலர்கள் இதர சுகாதார தொழில் பிரிவினர் தொழில் வல்லுநர்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வது பயிற்சிகளை பகிர்ந்து கொள்வது என கியூபாவும் இந்தியாவும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன மேலும் மனித ஆற்றலை மேம்படுத்துவது சுகாதார சேவைகள் அளித்தல் மருத்துவ நல வசதிகளை ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்கு உதவி அளித்தல் சுகாதாரத்தில் மனித ஆற்றல்கள் குறித்து குறுகிய கால பயிற்சி மருந்து நிலையங்கள் மருத்துவ உபகரணங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்ளுதல் ஆகியவற்றை முறைப்படுத்துதல் என்ற எதிர்கால திட்டங்களிலும் ஈடுபட்டுள்ளன மருந்துகள் ஆராய்ச்சி பல்வேறு நோய்களுக்கான மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் என பல்வேறு வகையில் இந்தியாவிற்கு உதவப்போவதாக கியூபா அறிவித்துள்ளது தொற்று நோய்களில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்பு கிருமியால் ஏற்படும் நோய்கள் ஆகியவை குறித்து ஆய்வு மேற்கொள்வதில் கூட்டாண்மை இதற்கான ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் பணிகளையும் கியூபா இந்தியா இணைந்து செயலாற்றி வருகின்றன இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக எதிர்கால இந்திய மருத்துவ துறையில் இந்தியா முன்னேற்றம் அடையும் என்று நம்புவதாகவும் கியூபா கூறுகிறது தங்கள் நாட்டு மருத்துவ சேவையும் மருத்துவத்துறையின் வியூகங்களையும் இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்வதற்கு கைமாறாக இந்தியாவின் மூளை முடுக்கிலெல்லாம் இருக்கும் ஏழை எளிய சாமானிய மனிதர்களுக்கு தரமான மருத்துவம் கிடைப்பதை இந்தியா உறுதி செய்ய வேண்டும் என்று மட்டுமே வலியுறுத்தியிருக்கிறது தொழில்துறையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு பல நாடுகள் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்க விவசாயம் மருந்து உற்பத்தி என உலக நாடுகளின் தேவையை பூர்த்தி செய்து உலகையே பாதுகாக்கும் பூமியாக கியூபா இன்று உருவெடுத்து நிற்கிறது கியூபாவின் இந்த வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் தான் சுற்றுச்சூழலை கெடுக்கிற வாழ்க்கை முறைகளையும் நுகரும் பழக்கங்களையும் இனிமேலாவது மூன்றாவது உலக நாடுகளுக்கு வரவிடக்கூடாது நாம் மனித வாழ்க்கையை மேலும் கூடுதலாக அறிவுக்கு பொருந்த அமைப்போம் நாம் ஒரு நியாயமான பன்னாட்டு பொருளியல் ஒழுங்குமுறையை பயன்படுத்துவோம் மாசுபடுத்தாத நீடித்து நிலைக்கவல்ல வளர்ச்சிக்கு இன்றியமையாத அறிவியல் அனைத்தையும் நாம் பயன்படுத்துவோம் என்று காஸ்ட்ரோ கூறினார் இந்த வார்த்தைகள்தான் உலக மக்கள் நோயில் துன்பப்படும் பொழுதெல்லாம் கியூபா மருத்துவர்கள் முன்னின்று போர் புரிய உந்து சக்தியாகவும் பலமாகவும் இருக்கின்றன